வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா? இந்திய மக்களின் அடுத்த அடிப்படை உரிமை என்ன மாமா என கபிலன் வினவவும், வெளியே சென்று உலாவிக் கொண்டே பேசலாம் என கூறியவாறு கபிலனை அழைத்து கொண்டு மாமா மதியழகன் சாலையில் இறங்கி நடந்து கொண்டே அடுத்த உரிமையை விவரிக்கத் தொடங்கினார். அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையான விடுதலை உரிமையின்படி, அதாவது ரைட் டு ஃப்ரீடமின்படி, இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் தம் கருத்தை பேசவும் வெளிப்படுத்தவும் கூட்டம் நடத்தவும் சங்கம் அமைக்கவும் இந்தியாவிற்குள் எந்த இடத்திற்கும் சென்று வரவும் குடியிருக்கவும் பணியாற்றவும் தொழில் செய்யவும் உரிமை இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, திரிபுரா மாநிலத்தில் உள்ள அகர்தலா நகரைச் சேர்ந்த ஒருவர் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள கன்னியாகுமரி நகரில் வந்து குடியேறி கடை ஒன்றை நடத்த உரிமை இருக்கிறது. எனவே விடுதலை உரிமையும் இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும். இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன். 2. விடுதலை உரிமை, ரைட் டு ஃப்ரீடம்.